மிகையினுட் ஸ்நேகர்களுக்கு வணக்கம். நான் கருப்பம்பிடி படத்தோட டேரக்டர் பிரபுராஜ சோழன் பேசுகிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. இந்த ஃபிலிமுக்கு முன்னாடி நான் சங்கர் சார்ட் அனியன் அண்ட் சிவாஜி ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ண அதுக்கு முன்னாடி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல டேரக்ஷன் கோர்ஸ் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வெளில வந்து ட்ரை பண்ணி மொதல் பண்ணுற படம். இதில் அஜ்மல் ஹீரோவாக நடிக்கிறாரு. அவர் வந்து டூவல் ரோல் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அஜ்மல் டூவல் ரோல் பண்ணுறது. ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 80s பீரியடில் நடக்கிற ஒரு இளைஞரோட ஸ்டோரி. அந்த கேரக்டர் பேர் மனோகர். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பாரிஸ்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு ஃப்ரெஞ்சு அண்ட் இந்தியன் கப்பிள்ஸுக்கு பிறந்த பையன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா கோதை கேக்கப்பாடோ. கேக்கப்பாடோங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு நேமு. ஸோ அந்த கேரக்டர் தான் இன்னொரு அஜ்மல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ட்ராவல் தான் இதோட லைனு. ஸோ இந்த கதை இப்போ பார்த்தீங்கன்னா 80s பீரியட்லேயும் நடக்கும், லைவும் நடக்கும், ரெண்டும் பேரலாம் மாறி மாறி வரும். ஸோ ஹீரோயினா அப்புறம் பாஜ்பாய் நடிக்கிறாங்க. அது இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் டான் ஸ்டான்லிங்கிற ஒரு இப்போ டெரரான ப்ரொஃபஸர் கேரக்டரில் நடிக்கிறாரு. அப்புறம் ஜெகன் நடிக்கிறாப்புல, ஸ்ரீநாத் நடிக்கிறாரு, சேத்தன் தேவதர்ஷினி, மகாதேவன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. வேகம் படத்தோட ஹீரோயின் அர்ச்சனா வந்து ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 சாங்ஸ் இருக்குது. அஞ்சுமே வந்து பீரியடுக்கான வெரைட்டியோடு இருக்கிற சாங்ஸு. ஒரு சாங் பார்த்தீங்கன்னா 80s பீரியடில் நடக்கிற க்ளப் சாங்கு. ஸோ அது வந்து 80s. இன்னொரு சாங் வந்து 80s பீரியடில் நடக்கிற ஸ்டேஜ் சாங்கு. ஸோ அது வந்து பப்பி லகிரி சார் பாடியிருக்கிறாரு. இதுதான் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் சவுத் இந்தியன் மியூசிக்கில் பாடியிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் சாங் கருப்பம்பட்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அடலேறு காலைன்னு ஒரு ஜல்லிக்கட்டு சாங் இருக்குது. அப்புறம் கண்ணம்மா சின்ன பொண்ணம்மானு ஒரு பிட்டு சாங், அது வந்து மஞ்சள் தண்ணி அன்னைக்கு நடக்கிற சாங்கு. அதோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பீரியடில் நடக்கிற சாங் அது. அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் இன்க்ளூட் ஆயிருக்கு ஆல்பமில் இல்லாதது. ஒரு மெலோடி, லவ் மெலோடி. அது இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆகிரும் நெட்டில். அது கேட்டிங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அப்புறம் அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பழனியில் ஷூட் பண்ணோம், புதுக்கோட்டையில் ஷூட் பண்ணோம், சென்னையில் பண்ணோம், அப்புறம் பாரிஸில் ஒரு 20 டேஸு, அப்புறம் இட்டாலியில் ஒரு 10 டேஸ் ஷூட் பண்ணோம். அங்கே வந்து ஒரு இட்டாலியன் மாடல் அலஸ் வர்கானிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஃபிலிம் நடிக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு ஃபிலிம் தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அவங்க வந்து அஜ்மலுக்கு ஒரு பேராக ஒரு கேரக்டரில் அங்கே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே கபிலன் எழுதியிருக்கிறாரு. எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஈஸியாகவும் அதே டைமில் வந்து கருத்தை வந்து ரொம்ப டீப்பர் மீனிங்கோடு எழுதக்கூடிய ஒரே கவிஞர் கபிலன் சார் தான் எனக்கு தெரிஞ்சார். அதனால தான் எல்லா பாட்டுமே அவர் எழுத சொன்னேன். அதே மாதிரி அவர் கொடுத்த ஜாப் ரொம்ப நல்லா பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கு லிரிக்ஸ் எல்லாம். அதே மாதிரி கண்ணன் சார் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து சந்தோஷ் ஸ்ரீராம். அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எங்கூட படித்தவர். ஸோ சினிமாட்டோகிராஃபி சைடும் ரொம்ப வேலை வாங்குகிற வேலை. ஏன்னா 20 மினிட்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வரும் ஃபிலிம்மு, அப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் ஈஸ்ட்மென் கலரு, அப்புறம் மிச்சதெல்லாம் இல்லை இப்போ ட்ரெண்டில் இருக்கிற கலர்ஸில் வரணும். ஸோ இந்த மூணு கலர்ஸுக்கும் மூணு வெரைட்டி காட்டணும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறப்போ ஸோ அதற்கான டெக்ஸ்சர்ஸு, பில்டிங்கோட கலரு, கிளாத்ஸோட கலர் எல்லாமே நாங்கள் அந்த மாதிரி அந்த ஃப்ளேவரில் தான் பண்ணோம். ஏன்னா டபால்னு நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினோம்னா நம்ம நினச்ச பிளாக்கும் கிடைக்காது, நம்ம நினச்ச ஒயிட்டும் கிடைக்காது. ஸோ காஸ்ட்யூம்லேருந்து எல்லாமே வந்து அந்த பீரியடான அந்த அந்த செட்டப்போடு தான் பிளான் பண்ணி ஷூட் பண்ணார். ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் வரும். அதே மாதிரி ஒரு 25 மினிட்ஸ் ஈஸ்ட்மென் கலர் வரும். அதுக்கும் அதே மாதிரி கலர்ஃபுல்ஸு, கொஞ்சம் டீப்பர் கலர்ஸ், பிரைட் கலர்ஸ்லாம் நிறையா இருக்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அட்மாஸ்பியர்லேயே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஹோம் ஒர்க் பண்ணி பண்ணாப்புல சந்தோஷ் ஸ்ரீராம். ஸோ நல்லா வந்திருக்கு விஷுவல்ஸும். படம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் கருப்பம்பட்டி. ஆனால் இது வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு என்ஆர்ஐ அவனோட ரூட், அவனோட ஆரிஜினை தேடி வர்றது தான் லைனு. ஸோ அதுதான் கதை. ஸோ இது வந்து என்ன ஜானரான ஃபிலிம்னா ஜானருக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா ஒரு மாதிரி ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கலகலன்னு போகிற ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக ஒரு என்டர்டைனிங், ஒரு செலிப்ரேட்டிவ் ஃபிலிமாக இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ பார்த்த பிகைன் நோட்ஸ் நேயர்களுக்கும் பிகைன் நோட்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், பிகைன் நோட்ஸ் நேயர்களுக்கு இசையமைப்பாளர் கண்ணன் பேசுகிறேன். இப்போ நான் பேச போகிறது கருப்பம்பட்டி படத்தோட ஆடியோ பற்றி. கருப்பம்பட்டி என்னோடய இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் நான் பண்ணியிருக்க படங்களில் ரொம்ப ஸ்பெஷல் மூவி. என்னென்னா அந்த படத்தில் வந்து கருப்பம்பட்டின்னு பேர் பியூர் ஃபோக்காக இருக்கும். இருந்தாலுமே அந்த படத்தில் வந்து ஒரு பெஸ்ட் சாங்காக ஒரு 2-3 ரெட்ரோ சாங் அந்த நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. மியூசிக்கலாக ஒரு 80s டூ 2000 பீரியட் இருந்த அந்த ரெட்ரோ கைண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மியூசிக் எனக்கு பிரசன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் கிடச்சிது. கருப்பம்பட்டி கருப்பம்பட்டின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து பொங்கலுக்கு அவசரமே ஸ்பெஷலாக போட்ட பாட்டு. பாட்டில் அதில் என்னென்னா
ரீசெண்டாக பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்ச சமீப காலத்தில் பாடல் எதுவுமே வரல. அதில் அந்த கருப்பம்பட்டி கருப்பம்பாட்டி கண்டிப்பாக பொங்கலுக்கான பாடலாக இனிமேல் அமையும் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி உணர்பாட்டு வந்து அடலேறு காளையெல்லாம் ஜல்லிக்கட்டுக்குன்னே ஸ்பெஷலாக ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற ஒரு இளைஞனுக்கோசரம் பாடுற பாட்டு இது அடலேறு காளையெல்லாம். இன்னொரு ஸ்பெஷலான சாங் இந்த டோட்டலாக இந்த ஆல்பத்தில் வந்து நாட்டி ராஜான்னு ஒரு பாட்டு. நாட்டி ராஜா பாட்டை பாடினவர் பப்பி லகரி சார். அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் தமிழில் நாங்கள் வர வச்சு பாட வச்சுருக்கோம். இது வந்து ஒரு இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட். இது டோட்டலாகவே அவர் தமிழுக்கு ப்ரமோட் பண்ணி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அவரோட பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு அவரோட கைண்ட் ஆஃப் மியூசிக்லேயே இருந்திருக்கு. அதாவது அவர் ஒரு ஒரு பீரியடில் வந்து டிஸ்கோ கிங்காக இருந்தார். அந்த கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக்கே அப்படியே நம்ம ஒரு பிரதிபலிக்க செஞ்சுருக்கோம் அந்த பாட்டில். அந்த பாட்டு வந்து நாட்டி ராஜான்ற பாட்டு. கண்ணம்மா சின்ன பொண்ணம்மா ஒரு ஷார்ட் சாங் வரும். அது குரூப் மட்டும் போய் பாடுற மாதிரி ஒரு பாட்டல். இந்த படத்தை டைரக்ட் செஞ்சுருக்கிறது பிரபுராஜஸ்வன் சார். ப்ரொடியூஸ் பண்ணுறது சுந்தர் சார். வாய்ப்பளித்த அவங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்ச சமீப காலத்தில் பாட்டே வரல. மகாநதியில் ஒரு பாட்டு வந்தது. இன்னும் கூட பொங்கல் சீசன்னா அந்த பாட்டு தான் போடுறாங்க. தை பொங்கலும் பொங்கலும் பாட்டு. இந்த கருப்பம்பட்டி கருப்பம்பட்டின்றது கண்டிப்பாக ஸ்பெஷலாக பொங்கலுக்குன்னே இருக்கிற பாட்டல். அதே போல் ஒரு ஜல்லிக்கட்டுக்குன்னு ரீசெண்டாக தெரிஞ்சு பாட வரல. ரஜினி சார் இதில் பண்ணாங்க முரட்டு காலையில் பொதுவாக என் மனசை தங்கம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஜல்லிக்கட்டில் பாட்டே வரல. ஸோ இந்த பாட்டு அந்த அடலேறு காலையெல்லாம் ஒரு ஜல்லிக்கட்டு சாங் ஜல்லிக்கட்டு சாங் ரொம்ப வேகமாக யங் க்ரௌடை அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த பாடலையும் கேளுங்க. இட்ஸ் எ ஸ்பெஷல் சாங். ஓ இந்திரான்னு ஒரு பாட்டு. இது கார்த்திக்கும் சயனாரா ஃபிலிப்பும் பாட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த பாட்டு இந்த படத்தில் ஒரு நாள் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எனக்கு ரீ ரெக்கார்டிங்காக நான் ஒரு மூணு பீரியடும் காட்ட வேண்டியிருக்கு. ஒரு 80s-லேருந்து ஒரு இப்போ 2012 கரண்ட் பீரியட் வரையும் காட்டுற மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்கும் நான் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பெஷல் மூவி. இந்த படத்தோட பாடலாம் கண்டிப்பாக கேளுங்க. நல்ல லைக் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எல்லா பாடல்களுமே. கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ.